கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்களுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக தேவனருகின மாபெரும் தயவிற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய தலைப்பு ஜாதி என்பதுகிறது. அதிலிருந்து எவ்விதமாக நாம் சுகம் பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். தேவனாகி கர்த்து நான் அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், அப்பா பிபி எனக்கு உண்டு, சுகர் எனக்கு உண்டு, அது மாத்திரம் ஆக்சிடென்ட் ஆகி 34-32 தயார்கள் தலைவர் உண்டு, கடினமாக இருக்கிறது என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்கள் சொல்ல சொன்னார். வியாதிகள் வர காரணம் என்ன, அதில் நாம் எவ்விதமாக விடுதலை பெற முடியும் என்பதெல்லாம் கர்த்தர் காண்பித்தார். ஏறக்குரிய 1.5 மாதங்களுக்கு பிறகு இந்த செய்தி தொடரும். தயவாக உங்கள் நண்பர்களுக்கு அறிவியுங்கள், பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்லுங்கள். இது ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக மாறுகிறது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனை, எல்லாவற்றையும் பார்க்கும் வார்த்தையை மகிமைப்படுத்தினவர், சபையில் எழுந்திருக்கிறவர், நானே உன் பரிகாரி என்று சொன்னவர், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், அன்று எனக்கு சித்தம் உண்டு சொத்தமாக என்று சொன்னவர், மாறாத எங்கள் தேவனாக இருக்கிறபடி நம்ம துதிக்கிறோம். இப்பொழுது எங்களோடு இடைப்படும் தேவரின் நாமத்தையும் மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே. இன்றைய நாட்களில் வியாதி என்பது ஒரு சாதாரண நிலையாக மாறிவிட்டது. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் வியாதி இல்லாமல் இருப்பதே கிடையாது. அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வியாதிகள் மாறுவதாகவும் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையில் வியாதி வருவதற்கு முக்கிய காரணம் பாவம் என்று நாம் பார்க்கலாம். சங்கீதம் 38:3 நாம் பார்க்கும் பொழுது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, உன் கோபத்தால் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. தேவனுடைய கோபத்தினால் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. தேவன் ஏன் கோபப்பட வேண்டும்? அவர் அன்பானவர், இரக்கமானவர், மகிமையின் தேவன், அது மாத்திரமா கரிசனை உள்ளவர், அவரை போல் இரக்கங்களுக்கு யாருமே கிடையாது, மனதுருக்கமானவர், அவர் ஏன் கோபப்பட வேண்டும்? தேவனுடைய கோபம் வரும்பொழுது மாத்திரமே மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். அது மாத்திரமல்ல என் பாவங்களால் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எலும்புகளில் சௌக்கியம் இல்லாமல் போவதற்கு பாவமும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளையை. சங்கீதம் 38:1-10 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 18 விதமான பாவங்களும் 18 விதமான வியாதிகளையும் நாங்கள் பார்க்கிறதாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல சங்கீதம் அதே 38:11-20 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 18 விதமான பாவங்கள், பாடுதல் அல்லது உபத்திரவம், ஆத்மா சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகளை நாம் பார்க்கிறோம். தாவீதை நாம் பார்க்கும் பொழுது அவன் வலி மிகுதியாய் காணப்படுகிறான், துக்கம் நிறைந்ததாய் காணப்படுகிறான். காரணம் என்ன? பாவத்தினாலே. பசுபாலை பார்த்தான், அழகிலே மயங்கினான், விபச்சாரம் பண்ணான், கணவனை கொன்றான், மனசாட்சி குற்றப்படுத்தப்பட்டது, அவன் துக்கம் நிறைந்ததாய் போனான். ஆண்டவரே, சங்கீதம் 51 நாம் பார்ப்போம். தேவனுடைய பிள்ளையே, அவன் தானே தேவன் வைராக்கியம் கொண்டார் என்று சொல்வாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறான் மறுபடியும் ஆகி, ஆண்டவரே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை அப்பா, என் பாவத்தினால் எலும்புகளும் சோர்ந்து போயிட்டது அப்பா, சௌக்கியம் இல்லை. இரக்கத்தின் தேவன் பிள்ளைங்க நான் சோதிக்கிறோம் அல்ல, பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கிறார் என்று சொன்னால் மாம்சம் சௌக்கியம் இல்லாமல் போறது சொன்னால், ஆரோக்கியம் இல்லாமல் போறது சொன்னால் அது நம்முடைய தவறுனாலே. தேவன் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்தார், நன்மை தீமையை கண்டறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த சுய சித்தத்தை தேவன் கொடுத்தபடினாலே நன்மையின் பின்னால் போக வேண்டினால் பாவத்தின் பின்னால் போகிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் உபச்சாரத்தில் இருக்கும் பொழுது, விக்கிரகாரத்தில் இருக்கும் பொழுது, தீய வழிகளில் இருக்கும் பொழுது,
தேவனுக்கு முன்பாக உண்மையற்று இருக்கும் பொழுது, தேவன் தந்தவர்களிலே நாம் பொறுப்புகளிலே உண்மையற்று இருக்கும் பொழுது தேவன் கோபம் கொள்வராய் காணப்படுகிறார். தேவனுடைய கோபம் வரும்பொழுது நம்முடைய மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. இன்று நான் ஆரோக்கியமாக இல்லை, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை என்று புலம்புகிறோம். அது மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளை, தேவன் அவரிடத்தில் அன்புக்குறவில்லை, அவருக்கு ஏற்ற விதமாக உருவாக்குறாய் காணப்படுகிறார். நாம் பாடுகிறோம், குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அதோடு விட்டோமா, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் உம்மையே போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து செய்திடுமே. ஆம், வணைந்து செய்யும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். குயவன் மண்ணை பிசையும் பொழுது மண்ணுக்கு வலிக்குமா? கற்களை எடுக்கும் பொழுது, தண்ணீரை ஊற்றும் பொழுது, காலில் போட்டு மிதிக்கும் பொழுது அந்த குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண் அமைதியாக இருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய குயவனாக இருக்கிறார். நம்மை வணையும் பொழுது அப்பா தாங்கவியலவில்லை வலி என்று சொல்கிறோம். இவைகள் பாவத்தினால் வருகிறது அல்ல, தேவன் நம்மை உருவாக்க மேற்கொள்கிறார் அவருடைய சித்தத்தின்படி. ஆகினாலே வியாதியினால் வருவதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. அநேக நேரங்களில் தேவன் நம்மை உருவாக்க முயற்சிக்கும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, சில நேரங்களில் தேவன் செதுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையே அவர் சிற்பி, அவருடைய கரங்கள் காப்பிட கற்கள் நாம் வேண்டாதது நீக்குவார் அல்லவா? அதற்கு நாம் விட்டுக் கொடுக்கட்டும், அது பாவத்தினால் வருவதல்ல. தேவனுடைய பிள்ளை இரண்டாவது சங்கீதம் 103:3 பார்க்கும் என்று சொன்னார், அவரை அக்கிரமங்களை மன்னித்து என் நோயில் எல்லாம் குணமாக்கினார். அப்படி என்றால் அக்கிரமத்தினால் நோய் வருகிறது. தேவ பிள்ளையை தேவ ஜனமாயிருக்கிறாம் இன்னும் அக்கிரமம் செய்கிறாய் காணப்படுகிறோமா? சங்கீதம் 38:4 பார்க்கும் பொழுது, அக்கிரமம் என் தலைக்கு மேலாக போகிறது ஐயா, அவை என் பார சுமையா என்னால் தவிர்க்க கூட முடியவில்லை. ஆண்டவரே, அக்கிரமம் தலைக்கு மேலாகி விட்டதா? நம்முடைய அக்கிரமம் விதமாக இருக்கிறது. அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் பாவத்து பரிசுத்தமாக இருக்கிறவனும் பரிசுத்தமாக வேண்டாமா? ஜபிக்கிறவனும் ஜபிக்க வேண்டாமா? அக்கிரமத்தை விட்டாகிட்டு போவோம், ஆண்டவரிடத்தில் வந்து விடுவோமா? தேவனுடைய பிள்ளையை அக்கிரமம் இருக்கும் பொழுது வியாதி வருகிறதாய் காணப்படுகிறது. ஆகையினாலே அக்கிரமங்களை நாம் விட்டு விடலாம். நமக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் தெரியும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அக்கிரமங்கள், அந்த அக்கிரமங்களை விட்டு விடுவோமா? சங்கீதம் 107:17 நாம் பார்க்கிறோம், நிர்முடர் தங்கள் பாதிக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று அனைவரை பார்க்கிறோம் அல்லவா? நோய்களை கொண்டு படுத்த படுக்கையாக மாறுகிறார் அல்லவா? தேவனுடைய பிள்ளையை நிர்மூடர்கள் அவர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும், பாதக மார்க்கம் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமான காரியம் நாம் இருக்கிறோமா? தேவன் நமக்கென்று ஒரு புள்ளி வைத்திருக்கிறார், ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார். அந்த எல்லையை மீறும் பொழுது அக்கிரமம் தலைக்கு மேலாகிறது, பாதகம் வருகிறது, வியாதிகள் வருவதாய் காணப்படுகிறது.
தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவன் விரும்பாததை நாம் நம் வாழ்க்கையில் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, மார்க்கு தப்பி நடக்கும் பொழுது, அநீதியான வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது வியாதிகள் வருகிறது. இம்மாரலிட்டி, இன்ஜஸ்டிஸ் அண்ட் விக்கட்னஸ். அநீதி வரும்பொழுது, பாவம் வரும்பொழுது, சரியான தன்மை இல்லாத பொழுது வியாதி வருவதாக காணப்படுகிறது. ஆகையினாலே நாம் அதற்கு அதற்கு ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். நம்முடைய நீதியின் தன்மையை நாம் காக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றிலும் நீதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உண்மையானவர், பரிசுத்தமானவர். நாமும் கூட பாவம் இல்லாமல் அவருடைய உண்மையையும் அவருடைய பரிசுத்தையும் காக்கும் பொழுது வியாதிகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளையும் இந்த நாளிலே முன்னுரையை மாத்திரம் பார்க்க போகிறோம். இது ஏறத்தாழ 2 மாதங்களுக்குள் நீடிக்கிறதா இருக்கிறது. தயவாக பொறுமையாக கேளுங்கள், ஜெபியுங்கள். எந்த வியாதி வருகிறது, அந்த வியாதி எதனால் வருகிறது, அந்த வியாதிக்கு சரியான மேற்கோள் என்ன செய்ய வேண்டும், அப்படி செய்யும் பொழுது வியாதி நீங்கும் என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளையை தலைவலையிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்போது இருக்கிற கொரோனாவும் இன்னும் வரப்போகிற வியாதியும் நாம் பார்க்க போகிறோம். தேவ ஜனமாக இருக்கிறதாம் ஜபத்தோடு இருப்போம். இதற்கு இன்னொரு காரணம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. தேவனுடைய பிள்ளையை தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய் காணப்படுகிறோம். உபாகமம் 28:14-15 பார்ப்போம் என்று சொன்னால், இன்று நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளின் படி நடக்காமல் இருப்பாய் என்று சொன்னால் என்ன செய்வார் ஆண்டவர்? வாளாக்க மாட்டார், கொலையாக்க மாட்டார், கீழாக்குவார், மேலாக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வருகிறது. உபாகமம் 18:14 இந்த வார்த்தையின்படி செய்வாய் என்று சொன்னால் நான் உன்னை வாளாக்காமல் தொலையாக மாற்றுவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக மாற்றுவேன், சாபம் இல்லாமல் இருப்பாய். ஆனால் செவி கொடாமற் போகும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இவைகள் மேல் இருக்க சாபங்கள்லாம் வந்து பலிக்கும் என்று சொன்னார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறனாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாய் காணப்படுகிறோமா? வேதம் என்ன சொல்லுகிற சங்கீதம் ஒன்று ஒன்றிலே, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளோடு இல்லாமலும் பரியாசக்கர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா? அவன் நீர்க்கால் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞர்கள் மரத்தை போல இருப்பான். அவன் செய்தெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கிறோம் அப்படிராமல் காற்றில் பறக்கடிக்கும் முதலை போல இருப்பார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பிலும் நீதிமன்ற சபையில் நிலைநிற்பதில்லை. 6 விதமான ஆசீர்வாதங்கள். 3 காரியங்கள் செய்யாதீர்கள். துன்மார்க்கர் ஆலோசனை நேரம் நடக்காதீர்கள். பாவிகள் வழியில் நிற்காதீர்கள். பரியாசக்கார் உட்கார இடத்தில் உட்காராதீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள். இரவும் பகலோடு வேதத்தில் தியானமாயிருங்கள். பிரியமாயிருப்பது என்றால் என்ன? இந்த நாட்களில் தான் கைபேசி, அந்த பேசி, இந்த பேசி எல்லாம் வந்துவிட்டது. தொல்லை தரும் பேசிகளாகவும் அது மாறிவிட்டது. ஆனால் அந்த நாட்களிலே எதுவும் கிடையாது. திருமணமான உடனே கணவன் வெளிநாடு சென்று வேலை செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? 1 வாரம் 2 வாரத்தில் அவர்கள் போய்விடுவார்கள். போய்விட்டு அங்கிருந்து கடிதம் போடுவார்கள். கடிதம் போடும் பொழுது அந்த கடிதத்தை உண்மையான மனவாட்டி என்ன செய்வார்? ஓடி சென்று வாங்குவார். அனைவரோடும் அமர்ந்து படிப்பார். அப்போதுதான் டாய்லெட் வந்த மாதிரி டாய்லெட் போடுவார். ஏன் அங்கே போய் தன் கணவன் கடிதத்தை கண்ணீரோடு வாசிப்பால் முன்னிருந்து கழிப்பிடுவார். சமைக்கும் பொழுது வாசிப்பார். கதவு நிலைக்கு பின்பாக நின்று வாசிப்பார். உண்மையான மனவாட்டி மனவளின் விழா அக்கறை உள்ளவர். நாட்கள் மனவாட்டி நான் சொல்லவில்லை. ஏண்டா கடிதம் போட்டா என்று கேட்பார்கள் போலும். நீங்கள் இல்லை, வார்த்தை கேட்கிற அனைவரும் உத்தமர்கள், அப்படி கேட்க மாட்டீங்க. ஆனால் அநேகர் அவிதமாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளையை
மனவான இயேசு மனவாட்டிக்கு கொடுத்த காதல் கடிதமே வேதம். மனவான இயேசுவை உண்மையாய் நேசிக்கிற மனவாட்டி இருப்போம்னு சொன்னால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பேன், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்பேன், அவற்றொற்படி நடப்பேன் நான். நானே அவர் மனவாட்டி, என் தெய்வன் என் மனவலனே. நானே அவர் மனவாட்டி, தேவனின் மனவலனே. மனவலன் கொடுத்த காதல் கடிதம் வேதத்தை எப்பொழுதும் இதயத்தில் சுமப்பேனே. என் இதயம் அவரின் மடலாக மாறும், மகிழ்ந்து கலை கூறுவேன். தேவ பிள்ளை மனவாட்டியா இருக்கிறாயா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறாயா? அவர் பரிகாரி அல்லவா? வேதம் ஒரு மனிதருக்குள் செல்லும் பொழுது வியாதி பாவம் நீங்குகிறது. வேதத்திற்கு முக்கியம் கொடுப்போமா? அவர் வார்த்தை நிரப்பிக்கணுமாக்குகிறவர், இல்லாத நிரப்பிக்கணும் போல் அழைக்கிறவர், ஒன்றுமில்லாத உருவாக்குகிறவர், ஆதியில் வார்த்தை இருந்தவர், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபினால் சத்துரம் எல்லா மக்கள் வாசமடைந்தவர், அவரே அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நம்மளே காணப்படுகிறோம். தேவன் தேவனுடைய சபையில் எழுந்திருக்கிறார் அல்லவா? தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையாக மாறாதான். கற்பாறையின் மேல் கட்டினவன் புதி உள்ளவன், வேதத்தின் மேல் நடப்பாயா? தேவனுடைய பிள்ளையின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒவ்வொரு வியாதியும் குறித்து நாம் பார்ப்போம். தயவாக மற்றும் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிக்கட்டும். நாம் சொல்லிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக முன்னாடி துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வியாதியையும் வியாதி வரும் காரணத்தையும் அதிலிருந்து விடுதலை பெறுவதையும் சுகத்தையும் குறித்து நாங்கள் பார்க்கப் போகிறோம். நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, சொல்லுங்கள் என்று சொன்னீர் அப்பா. ஒன்றையும் நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன் ஆண்டவரே. அப்படி செய்தால் நீர் என்னை தண்டியும் மாட்டவரே. நீர் என்ன எனக்கு சொல்கிறீரோ, என்ன சொல்ல சொல்கிறீரோ, அதை மாத்திரம் நான் சொல்வேன் ஆண்டவரே. வருகிற ஆண்டுகள் வியாதியின் ஆண்டுகளாகி, வருகிற ஆண்டுகள் அன்று இயற்கை அழிவின் ஆண்டுகளாக இருக்க போதப்பா, பேரழிவுகளை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டுகளே. விபத்துகள் வரும் என்று சொன்னேன் அன்றுவரே, மாபெரும் விபத்துகள் வெளியிலும் மணியிலும் உண்டாவாகும் சொன்னேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பா. அதற்கு முந்தின வாரம் ஆண்டு நடக்க ஆரம்பித்ததே அப்பா. வருகிற காரியங்கள் எனக்கு சொல்கிறது அப்படியே நடக்குகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. சிலர் சொல்லுவார்கள், வரும் வராது அப்படி இருக்கும் என்று சொல்லி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அது தெற்கு தரிசனமா கள்ள தெற்கு தரிசனம்? தேவரீ சொல்கிறதை சொல்கிறனாக மாத்திரம் வெய்யும், அதனோடு உண்டு கூட்டாமல் இருப்பேனப்பா. அப்படி கூட்டுவேன் சொல்ல அப்பொழுது எடுத்துக்கொள்ள மாட்டேன். அடுத்த வாரம் சமூகத்தில் சந்திக்க மட்டும் நலவட்டமான பிரசனம் கிருபை காரணம் மறைக்கிற அபிஷேகம் பரிபரமாக்கார்கள். சில துதி வேணாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு என்ற நாமத்தை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து காரியங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அடுத்த வாரம் தேவனுடைய சமுதனம் சந்திக்க மட்டும் தேவனமே ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம், ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமப்போம், கர்த்தருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா.